அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய கொள்கை சகோதரர்களே, கடந்த ஆண்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில தலைவராக இருந்த ஃபக்கீர் முகமது அல்தாஃபியின் மீது பாலியல் குற்றச்சாட்டு நிரூபணமாகி ஜமாத்தின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவர் நடவடிக்கை எடுக்கப்பட்டார். அல்தாஃபியின் பாலியல் தொடர்பான செய்திகள் சமூக வலைத்தளங்களிலே பொதுவெளியிலே பரவியதற்குண்டான பின்னணியில் ரியாத் மைதீன் என்கிற பெயரும் அடிபட்டது. இந்த ரியாத் மைதீன் யார் என்பது ஒரு புதிராகவே இருந்து வந்தது. மாநில நிர்வாகிகளும் கூட ரியாத் மைதீன் யார்னு தெரியலையே என்று நாம குழம்பி நின்றோம். இந்த நிலையில ரஹமத்துல்லா தான் ரியாத் மைதீன் என்று பலராலும் சந்தேகம் எழுப்பப்பட்டு சமூக வலைத்தளங்களிலேயும் ரியாத் மைதீன் வேறு யாரும் அல்ல, ரஹமத்துல்லா தான் என்று எழுதி கொண்டிருந்தார்கள். இது ரஹமத்துல்லா அவர்களுடைய கவனத்திற்கு வரும்போது அல்லாஹ்வை சாட்சியாக்கி யாருக்கும் இந்த பேரில் பேச சொல்லவும் இல்லை, தனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, அல்லாஹ்வை சாட்சியாக்கி அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நிலையில இன்று 7/6/2018 இன்று மாலை மேலாண்மை குழுவிற்கு ரியாத் மைதீன் தொடர்பாக ஒரு புகார் கடிதம் வருகிறது. அந்த புகார் கடிதத்தில் மேலாண்மை குழு தலைவர் அப்துல் நாசிர் அவர்களை ரியாத் மைதீன் என்கிற பெயரில் தொடர்பு கொண்டு பேசியது நான் தான், என்னை இந்த பேரில் தொடர்பு கொண்டு பேச சொன்னது வேறு யாரும் அல்ல, சையத் இப்ராஹிம் தான் அப்படின்னு சொன்னார். உடனடியாக மேலாண்மை குழுவிலிருந்து உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சையத் இப்ராஹிம் அவர்களையும் தொடர்பு கொண்டு கேட்குறோம். சையத் இப்ராஹிம் அவர்கள் அவர் சொல்ற புகார் உண்மைதான், நான் தான் என்பதை அவர் ஒப்புக்கொள்கிறார். ஒப்புக்கொண்ட வீடியோ பதிவையும் நாம தனியாக எடுத்து வைத்துக் கொண்டோம். இப்போ சையத் இப்ராஹிம் அவர்களுடைய இந்த செயலை இது ஒரு சாதாரண செயலாக நம்ம பார்க்கல. ரியாத் மைதீன் யார் யார் என்று கேள்வி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கும் போது அதற்கு தானாக முன்வந்து விளக்கமளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிற சையத் இப்ராஹிம் ஒட்டுமொத்த உயர்நிலைக்குழு உறுப்பினர்களையும் ஏமாற்றி இருக்கிறார். இந்த ஜமாத்தின் மீது நம்பிக்கை வைத்த அனைத்து உறுப்பினர்களின் நம்பகத்தன்மையை உக்குநூறாக உடைத்து தள்ளி இருக்கிறார். இது ஒரு பாரதூரமான நடவடிக்கைக்குரிய ஒரு காரியமாகத்தான் இதை நாம பார்க்கிறோம். அதனால ஒரு மாநில நிர்வாகியின் மீது நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூடிதான் நடவடிக்கை எடுக்க முடியும். தற்போதைய சூழலில் பல உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் வெளியூர்லையும் வெளிநாட்டிலையும் இருக்கிறதுனால உடனடியாக ஒன்று கூட முடியாத நிலை இருப்பதை கவனத்தில் கொண்டு உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள் அனைவரையும் தொலைபேசி வாயிலாக இணையதளங்களின் வாயிலாக தொடர்பு கொண்டு அவர்களின் ஒப்புதலோடு சையத் இப்ராஹிம் அவர்கள் இந்த ஜமாத்தினுடைய நம்பகத்தன்மையை சீர்குலைக்கக்கூடிய வகையில் செயல்பட்ட காரணத்திற்காக உடனடியாக பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்கி நாம் நடவடிக்கை எடுக்கிறோம் என்பதை அறிவித்துக் கொள்கிறோம். உயர்நிலை குழு ரமலானுக்கு பிறகு கூட இருக்கிறது. ரமலானுக்கு பிறகு கூட உள்ள உயர்நிலை குழுவில் சையத் இப்ராஹிமின் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்பான முழு விவரமும் பேசப்பட்டு விவாதிக்கப்பட்டு அது ஜமாத்தினுடைய உறுப்பினர்களுக்கு முறையாக தெரிவிக்கப்படும். அதுவரையிலையும் அவர் தாவாவுக்கும் பிரச்சார களத்திற்கும் பயன்படுத்தப்படக்கூடாது. ஏனென்றால் அவருடைய செயல் அம்மாதிரியான செயல் என்பதை இந்த நேரத்தில் நாம தெரிவித்துக் கொள்கிறோம். அதுவரையிலையும் தற்போது துணை பொதுச் செயலாளராக இருக்கிற சகோதரர் தௌஃபிக் அவர்கள் பொதுச் செயலாளர் பொறுப்பு வகிப்பார். நம்முடைய ஜமாத்தை பொறுத்தவரையிலையும் குற்றம் ஆதாரங்களோடு நிரூபணமாகுமையானால் குற்றம் இழைத்த நபர் யார் என்று பார்க்க மாட்டோம். இந்த ஜமாத்தை பொறுத்தவரை கொள்கைதான் முக்கியம், ஜமாத்தினுடைய நம்பகத்தன்மை தான் முக்கியம் என்பதை கொள்கையை தலைமையேற்று அதன் பின்னே செல்லுகிற மக்களுக்கு யார் போனாலும் எங்களை எந்த வகையிலையும் பாதிக்காது. நம்முடைய நோக்கம் நாளை மறுமை நாளில் முஸ்லிம் சமுதாயம் அனைவரும் மக்கள் அனைவரும் வெற்றி பெற வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பிரச்சாரம் செய்வதுதான். அந்த பிரச்சாரத்தினை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்போம். தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரை அதன் உறுப்பினர்கள் அனைவருக்கும் கொள்கைதான் தலைவன். ஆளை மையப்படுத்தி இங்கே யாரும் நாங்கள் இயங்குவது கிடையாது. நாங்கள் எந்த தனிநபரையும் மையப்படுத்தி இயங்குவது கிடையாது. நாங்கள் எந்த சத்திய கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதை தொடர்ந்து தொய்வின்றி மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து கொண்டே இருப்போம். அதில் எல் முனையளவும் நம்மிடத்தில் சோர்வு ஏற்பட்டு விடக் கூடாது. எவர் தவறளித்தாலும் ஆதாரங்களோடு நிரூபணமாகும் போது தயவுதாட்சியமின்றி நடவடிக்கை எடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை தமிழக முஸ்லிம்கள் மத்தியிலே நாம் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கிறோம் என்பதை அழுத்தமாக இங்கே பதிவு செய்து கொள்கிறோம். கொள்கையை தலைவனாக கொண்டு தொடர்ந்து நாங்கள் தொய்வின்றி நமது பிரச்சார பணியினை மக்கள் மத்தியிலே முன்னெடுத்துக் கொண்டு சென்று கொண்டே இருப்போம்.